அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு, பக்கம் 259 முதல் 263 வரை. ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று அப்போஸ்தலர் கூறுகிறார். இந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்முடைய ஆண்டவர் பிதாவின் பிரதிநிதியாக தம்முடைய சபையை கட்ட ஆரம்பித்தார். அப்படி செய்யும் போது அவர் 12 அப்போஸ்தலர்களை அழைத்தார். தற்செயலாக அல்ல, ஆனால் அவருடைய திட்டத்தின்படியாக அழைத்தார். இஸ்ரேலின் 12 கோத்திரத்தாரும் 12 தற்செயலாக அல்ல, இஸ்ரேலின் 12 கோத்திரத்தாரும் திவ்ய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டது போல அப்போஸ்தலர்களை அழைத்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு மேலாக அந்த ஸ்தானத்திற்கு அவர் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்பது மாத்திரமல்ல, அதற்கு மேல் யாருக்கும் அதிகாரமும் அளிக்கவில்லை. 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் அந்த ஸ்தானத்திற்கு அருகதையற்றவன் என்று நிரூபித்து அவனுடைய ஸ்தானத்திலிருந்து விழுந்தான். அப்போது அப்போஸ்தலர் பவுல் அந்த ஸ்தானத்திற்கு வந்தார். ஆண்டவர் எவ்வளவு பரிவோடு அப்போஸ்தலர்களை கவனித்தார் என்பதை காண்கிறோம். பேதுரு மேல் அவர் கொண்டிருந்த பரிவு, அவனுடைய சோதனையில் அவனுக்காக அவர் ஜெபித்தது, பின்னர் அவருடைய ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்க்கும்படியாக அவர் வேண்டுகோள் விடுத்தது, சந்தேகப்பட்ட தோமாவின் மேல் அவர் கொண்டிருந்த பரிவு, அவர் உயிர்த்தெழுந்த உண்மையை தோமாவுக்கு பரிபூரணமாக விளக்கி காட்ட அவர் கொண்டிருந்த வாஞ்சை ஆகியவைகளை கவனிக்கிறோம். 12 கேட்டின் மகனை தவிர யாரையும் அவர் இழக்கவில்லை. அவனுடைய விழுகை ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது, வேதத்தில் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்தது. அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்ட மத்தியாவின் தெரிந்தெடுக்கப்படுதலை வசனத்தின்படி ஆண்டவருடைய தெரிவு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நிச்சயமாகவே அவன் நல்ல மனிதனாக இருந்தான், ஆனால் அதிகாரம் கொடுக்கப்படாமல் 11 பேரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அவர்கள் எருசலேமில் காத்திருக்கும்படியாக பெந்தகோஸ்தே நாளில் உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக கட்டளை பெற்றிருந்தார்கள். இந்த வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கு முன்னால் இந்த காத்திருப்பு நாட்களில்தானே அவர்கள் தவறுதலாக சீட்டு போட்டு யூதாசின் இடத்தில் மத்தியாவை தேர்ந்தெடுத்தார்கள். ஆண்டவர் அவரது ஒழுங்குமுறையில் இந்த திட்டமிடப்பட்டிராத தலையீட்டின் நிமித்தம் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை, ஆனால் அப்படியே அவர்கள் தெரிந்து கொண்டதை புறக்கணித்தார். ஆனால் அவருடைய குறித்த காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்து நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என அறிவித்தார். மேலும் அவன் சுவிசேஷ ஊழியக்காரனாயிருக்கும்படி தன் தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்ற அப்போஸ்தலரின் அறிவிப்பையும் மேற்கொண்டு மகா பிரதான அப்போஸ்தலரிலும் தான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று அவர் கூறுவதையும் நாம் காண்கிறோம். அப்போஸ்தலர் 9:15, கலாத்தியர் 1:15, 2 கொரிந்தியர் 11:5. இதிலிருந்து நாம் காணக்கூடியது என்னவெனில், போப்பு மார்க்கம் புரோட்டஸ்டன்ட் எபிஸ்கோப்பல் சபை, கத்தோலிக்க அப்போஸ்தல சபை, மொர்மோன் சபை ஆகியவைகளில் அப்போஸ்தலரின் எண்ணிக்கை 12 நின்றுவிடவில்லை. அவர்கள் நாட்களிலிருந்து அவர்களை தொடர்ந்து மேலும் அதிகமானோர் உண்டு என்றும், அவர்கள் ஆதி அப்போஸ்தலர்களை போன்றே சரிசமமான அதிகாரத்துடன் பேசினார்கள் எழுதினார்கள் என்றும் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே. நாங்கள் இதை மறுக்கிறோம். இப்படியாக தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு சம்பந்தமாக பரிசுத்தமான விஷயங்களில் 12 என்கிற எண்ணிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஆண்டவர் எப்படி குறிப்பாக அந்த 12 பேரை தெரிந்து கொண்டார் என்பதை கவனியுங்கள் என்று ஆதாரமாக எடுத்துரைக்கின்றோம்.
இதற்கு மைய கருத்தாக வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் மகிமையடைந்த சபை அடையாள வரைபடமாக காட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். அங்கே சபையானது 1000 வருட ஆட்சியின் அடையாளமான புதிய எருசலேம் எனவும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட அவருடைய மனவாட்டி எனவும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைபடத்தில் நகரத்தின் மதிலுக்கு விலையேறப்பெற்ற 12 அஸ்திபார கற்கள் இருந்தன என்றும் அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் இதை காட்டிலும் கூடவோ குறையவோ அல்ல பதிந்திருந்தன என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களை காட்டிலும் மேலும் அதிகமானோர் இருந்ததில்லை என்பதற்கு இதை காட்டிலும் மேலான எந்த ஆதாரம் நமக்கு வேண்டும்? மேலும் இதற்கு மேலாக இருந்தவர்கள் அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறபடி கள்ள அப்போஸ்தலர்களாய் இருந்தார்கள். 2 கொரிந்தியர் 11:13. இதை காட்டிலும் அதிகமான அப்போஸ்தலர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏனெனில் அந்த 12 பேரும் நம்மோடு இப்போதும் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தின் நாட்களில் அவரோடு இருந்தவர்களுக்கு தெரிந்ததை காட்டிலும் அவர்களுடைய சாட்சியும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலன்களும் இன்றும் அதிகமான வசதியான முறையில் நமக்கு தெரிகின்றது. அவர்கள் எழுதி வைத்த ஆண்டவரின் வார்த்தைகள், அற்புதங்கள் மற்றும் அவர்களது ஊழியங்களின் குறிப்புகளும் நம்மோடு இருக்கின்றன. கிறிஸ்தவ உபதேசங்களை குறித்து பல்வேறு தலைப்புகளில் சொல்லப்பட்ட அவர்களுடைய நிருபங்களில் உள்ள சொற்பொழிவுகள் இன்றைக்கும் திருப்திகரமான முறையில் நம்முடைய கரங்களில் உள்ளன. அப்போஸ்தலர் விளக்கமாக கூறுகிறபடி தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க இவை போதுமானதாக இருக்கின்றன. இதை குறித்து மேலும் அப்போஸ்தலர் கூறும்போது தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை என்கிறார். இதற்கு அதிகமாக என்ன வேண்டும்? 2 தீமோத்தேயு 3:17. அப்போஸ்தலர் 20:26. நம்முடைய ஆண்டவர் 40 நாட்கள் வனாந்திரத்தில் உபவாசம் இருந்த பின்னர் சத்துருவினால் சோதிக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக சரியான வழியை தீர்மானித்து வரவிருக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவரை பின்பற்றும்படி அழைப்பு விடுக்கவும் ஆரம்பித்தார். இப்படி அவரை பின்பற்றினவர்கள்தான் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இப்படி பின்பற்றினவர்களிலிருந்துதான் இறுதியில் 12 பேரை தெரிந்தெடுத்தார். Luke 6:13-16. அவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் மிகவும் எளிமையான நிலைமையில் உள்ளவர்கள் ஆவர். அவர்களில் அநேகர் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களை குறித்து மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று அதிகாரிகளால் கணிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 4:13. தங்கள் அன்றாட வேலையை விட்டுவிடாமல் ஆண்டவருடைய கருத்தை ஆதரித்த பொதுவாக பின்பற்றினவர்களிலிருந்து அல்லது சீஷர்களிலிருந்து இந்த 12 பேர்கள் அழைக்கப்பட்டார்கள். 12 பேரும் சுவிசேஷ ஊழியத்தில் பங்கு பெறும்படியாக அழைக்கப்பட்டார்கள். மேலும் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Matthew 4:17-22. Mark 1:16-20. Mark 3:13-19. மற்றும் Luke 5:9-11. பின்னர் அமர்த்தப்பட்ட 70 பேர் ஒருபோதும் அப்போஸ்தலர்களாக அங்கீகரிக்கப்படவில்லை. 12 பேரை தெரிந்து கொள்ளுவதற்கு முன்னர் நம்முடைய ஆண்டவர் ஜபத்திற்காக நிச்சயமாக பிதாவிற்கு அவரது வேலையை குறித்தும் அவருடைய உடன் வேலையாட்களை பற்றியும் ஆலோசனை பெறுவதற்காக மலையின் மேல் ஏறி தனித்திருந்தார் என்று லூக்கா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் முழு இரவும் ஜபத்திலே தனித்திருந்தார். பொழுது விடிந்த போது அவருடைய சீஷர்களை அவர்கள் அண்டையில் அழைத்தார். சீஷர்கள் என்ற பதத்திற்கு கிரேக்க மொழியில் மேப்டிஸ் என்ற பதமாகும். அதன் பொருள் கற்பவர்கள் அல்லது மாணாக்கர் ஆகும். அவர்களில் 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கிரேக்க மொழியில் அப்போஸ்தோலோஸ் என்கிற இந்த பதத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். இப்படியாக 12 பேரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
சீஷர்களிலிருந்து வித்தியாசமானவர்கள் என்று குறிப்பிடப்பட்டார்கள். லூக்கா 6:12-13 மற்றும் 17 வசனங்கள். இப்படியாக அப்போஸ்தலராக தெரிந்து கொள்ளப்படாத மற்ற சீஷர்களும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாயிருந்தார்கள். அவர்கள் பொதுவாக வேலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்ததின் நிமித்தம் சந்தேகமில்லாமல் அவர் 12 தெரிந்து கொண்டதை ஆதரித்தார்கள். எந்த அடிப்படையில் ஆண்டவர் தம்முடைய தெரிந்து கொள்ளுதலை மேற்கொண்டார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய சொந்த ஜபம், அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர் என்றும், மறுபடியும் நீர் எனக்கு தந்தவர்களில் கேட்டின் மகனை யூதாசை தவிர வேறு யாரையும் நான் இழந்து போகவில்லை என்பதாயிருந்தது. எந்த நோக்கத்தில் அல்லது எந்த கோணத்தில் 12 பிதா தெரிந்தெடுத்தார் என்பது நமக்குரியதல்ல. சந்தேகத்திற்கு இடமில்லாதவாறு அவர்களிடத்தில் இருந்த ஒரு தகுதி தாழ்மையாகும். நிச்சயமாகவே அவர்களுடைய எளிமையான தொழில், அவர்கள் வாழ்க்கையில் கொண்டிருந்த முன் அனுபவங்கள் அவர்களை தாழ்மையான மனிதர்களாக மாற்ற முயற்சித்தது. அது மாத்திரமன்றி இன்னும் அதிகமான வலிமையுள்ள குணாதிசயம், உறுதி, விடாமுயற்சி போன்றவைகளுக்கு வழிநடத்தியது. இந்த அளவிற்கு வேறு எந்த தொழிலிலும் வழிநடத்தி இருக்காது. பெந்தகோஸ்தே நாள் சபை உருவான நாள் வரை காத்திராமல் 12 அதற்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணம் என்னவெனில், அதிகதிகமாக இந்த 12 விசேஷமாக ஆண்டவரோடு இருக்கவும் அவருடைய கிரியைகளை காணவும் அவருடைய உபதேசத்தை கேட்கவும், இப்படியாக அவர்கள் ஏற்ற காலத்தில் நமக்கும் ஆண்டவருடைய எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய அற்புதங்களை நேரில் கண்டவர்களாக சாட்சியாக அறிவிக்கும்படிக்கும் இயேசுவின் மூலம் வெளிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை அறிவிக்கும்படியாகவுமே. லூக்கா 24:44-48 அப்போஸ்தலர் 10:39-42 இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 263 அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட நியமனம் எனும் தலைப்பின் கீழ் அடுத்த பாகத்தில் காணலாம்.